அதே மாட்டுக்கு காலை பார்த்தா தெரியும் கால் குழம்பு இருக்குல்லா குழம்ப பார்த்தா இங்க கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி ஓடும்னு சொல்லிட்டு குழம்பையும் முட்டையும் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு ஓடும் சொல்லிட்டு அதுதான் பார்க்கணும் பார்க்கணும் அப்புறம் திமிழை பார்க்கணும் திமிழை பார்க்கணும் அப்புறம் கொம்பை பார்க்கணும் கொம்பு வச்சு எந்த ஜாதின்னு கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஜாதி திமிழு வயிறு இருக்கான்னு பார்க்கணும் வயிறு இல்லைன்னா ரேஸுக்கு ஜாப்னு ஓடும் மாடினா அதுக்கப்புறம் வந்து குடல் செத்தவன அல்சர் வந்தவனுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட முடியாமலாம் அந்த மாதிரி தான் குடல் செத்த மாடை உருவாக்க முடியாது அது ஒரு பிராணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரெண்டாவது மாட்டை உருவாக்கிடலாம் உருவாக்கிறேன் நீங்கள் ஓடுறத ஜாமத்தில் போகும் எங்கே விட்டாலும் ஓடும் நீங்கள் ரேஸ் வளர்க்குறீங்களா ரேஸ் வளர்க்கோம் எருமை வச்சுருக்கோம் பசு வச்சுருக்கோம் இது வரைக்கும் இருக்கு என்ன சும்மா இதெல்லாம் சாதாரண இது பண்ண முடியாது இந்த மாட்டுக்கு போடக்கூடிய தீவனம் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா சம்பளமே கிடையாது இப்போ ரேஸுக்கு போகிறோம்ல போகும்போது மாட்டை கொண்டு போகும்போது வந்து நேரத்து எவ்வளோ செலவாகும் தெரியுமா பத்து பேர் வருவான் அவ்வளோ இருக்குது சாப்பாடு கணக்கு காரியெல்லாம் தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு போயிட்டு வந்தாங்க 100,000 செலவாயிரும் ஆனால் அங்கே போய் ஜெயிக்கிறது 10,000 கிடைக்கும் அது கிருக்கு அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும்ல அதே மாதிரி இது நமக்கு ஒரு ஹாபி சீட்டாட்டம் விளையாடுறதாலும் சீட்டை விட்டுட்டு போவோம் இது நம்ம 10,000 எவ்வளோ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு ஜாலியாக வரலாம் இந்த ரேஸ்பாடு வளர்ப்பு முறைகள் உங்களுக்கு தெரியுமா ரேஸ்பாடு நாம வளர்ப்பு முறைகள் செல் நம்பர் சொல்லுங்க 600 54 109 அது கண்ணுட்டிலேயே செலெக்ஷன் பண்ணணும் அதோட இன்னொரு மாடு மேட்டிங்கில் செலக்ட் பண்ணணும் இது இந்த மாடு இந்த மாட்டில் மேட்டிங் பண்ணணும் சரியாகும் சொல்லிட்டு நம்ம போல செலக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இதில் கண்ணுட்டி எடுக்கணும் கண்ணுட்டி எடுக்க முன்னாடி அது 9வது மாதம் அந்த மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வளர்த்து அந்த கண்ணுட்டி எடுக்கணும் கண்ணுட்டியை எடுத்து முதல்ல ஒரு காம்பு பால் ரெண்டு காம்பு பால் கொடுத்து பால் கட்டியை குடிக்க விட்டு 3 மாதத்துக்கு திமிழ் வச்சிருக்கோம் திமிழ் வச்சிருக்கோம் திமிழ் வச்சதுக்கப்புறம் தான் அது வந்து ரேஸுக்கு செட் ஆகும் நீளத்தையும் பார்க்கணும் காலு அப்புறம் கண்ணுட்டி வந்துச்சுன்னா பால்குடி கண்ணுல தொழுவுக்குள்ள தொடர்ந்து விட்டோம்னா துள்ளிட்டு ஓடும் அது ஓடணும் ஓடினா தான் அது ரேஸுக்கு அதுக்கப்புறம் ஆகும் ஜல்லிக்கட்டுனா அதுக்கப்புறம் தான் ஆகும் ஸ்பீடு தெரியும் அதை வச்சுதான் நம்ம மாடு ரேஸுக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் ரேஸ் மாடுக்கும் ஜல்லிக்கட்டு மாடு வித்தியாசம் இருக்கு ரேஸ் மாடு ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு சூப்பதுக்கு நல்லா இருக்கும் அதை கணக்கு பண்ணி நம்ம எதுக்கு செட் ஆகுதுன்னு கண்டுலயே கண்டுபிடிக்கணும் ஆமா கண்டுலயே கண்டுபிடிக்கணும் 3 மாசம் கண்டுலயே கண்டுபிடிச்சிருப்பாங்க திமிழ் வச்சுட்டுதான் அது வந்து திமிழ் வரதை கொடுத்து இதே மாதிரி சின்ன திமிழா இருந்தா ரேஸுக்காகும் பெரிய திமிழா இருந்துச்சுன்னா அது ஜல்லிக்கட்டுக்காகும் அப்படியே திமிழை வச்சு நிறைய இருக்கு அதெல்லாம் ஜல்லி அந்த மாதிரிலாம் ஜல்லிக்கட்டுக்காகும் ஜல்லிக்கட்டுக்காகும் அது காங்கேயத்தில் காங்கேயம் அதில் காங்கேயம் மாடு ரொம்ப நல்லா இருக்கீங்க காங்கேயம் நம்ம டெய்லி நீச்சலுக்கு கூட்டு போகணுமா நீச்சலுக்கு கூட்டு போனோம் மண்ணில் மணல் இருக்கலாம் மணலில் வந்து கொண்டு மாட்டோம் மாட்டை முட்டை விடணும் திரட்டு மாதிரி இருக்கணும் அதில் குத்து விடணும் அதில் கல் இல்லாமல் வச்சுருக்கோம் அதை கல் கட்டி கிடந்தா மாட்டு மண்ணில் அடிச்சிருக்கோம் குத்தை விடணும் நீச்சலில் விடும்போது வந்து அது வந்து எப்படின்னா உடம்பு சூடு தனியாக அதில் உடம்பு வந்து உள்ள வயிற்று வெளியே வந்து அது கண்ணுட்டிலேருந்தே நீச்சலில் விடணும் சாதாரணமாக பசு கண்டி எருமை கண்டி இருக்குன்னா கண்ணுட்டி நீச்சலில் போடணும் நீச்சலில் போட்டால் நீச்சலில் போய்கிட்டு இருக்கும்போதே சாணத்தோடு சேர்ந்து புழு வெளியே வந்துடும் மாட்டு புழு அந்த புழுவுக்கு மருந்து கொடுக்கும் அது வந்து இந்த ரேஸ் மாட்டுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்க முடியாது நைஸாக கொடுக்கணும் மயிலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதாவே தன்னாடி உருவாக்கி கொண்டு வரணும் நம்ம பாடு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா இங்கே மாடு எருமை பசு வளர்க்காலத்துலாம் மாட்டுக்கு கண்ணுட்டிக்கு ஒரு கிருமி மாத்திரம் ஒன்று இருக்கும்
அது கிருமி மாத்திரை கொடுத்தாங்கன்னா மாசம் மாசம் கொடுக்கும், கொடுத்தா தான் அந்த கண்டு ஒழுங்காக நார்மலான வளர்ச்சி வரும். அப்படி இல்லைன்னா உள்ள வந்து ஒரு குழு வச்சு பங்கஸ் மாதிரி மேலே தோலில் பயிர் வந்து விட்டி மாதிரி உள்ள அதுக்கு அந்த மாதிரி தீவனத்தை வந்து நிறைய திங்க விடக்கூடாது. அப்புறம் டெய்லி நடக்க விடணும், ஓட விடணும், ஓட விடணும். டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும்? எவ்வளோ கிலோமீட்டருங்களோ அந்த மாட்டோட இதை பொறுத்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டராது ஒரு ரன்னிங் அது கொடுத்தோம்னா சரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கும், டைஜஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரன்னிங்கை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் தான் ஸ்பீடப் பண்ணணும். நம்ம எப்படி ஓடுறோம் மனுஷன் அதே மாதிரி தான் ஓடணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை அடிச்சு பைக்கில் கட்டி இழுக்கிறாங்க, பைக்கில் கட்டி இழுக்கலாம். அது வந்து ப்ராக்டிஷன் ஆள் தான் இழுக்குது. அந்த பாட்டுக்கு அவங்க இழுத்தாங்கன்னா ஓகே ஆகும். இருந்துச்சுன்னா அதே மாதிரி கண்ணாடியா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு கொண்டு வந்தோம்னா அதை ரன் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பைக்கில் இழுக்கிற மாடெல்லாம் வந்து சில நேரத்தில் என்ன ஆகுதுனாக்கி அது ரோட்டில் வந்து அந்த குழம்புலாம் வசதி இல்லாமல் அடிபட்டுரும். அந்த கல்கட்டியில் கிடக்கும் அந்த பெரிய தண்ணி அதில் வந்து உழுத மாதிரி அந்த ரேஸ் மாடு ரொம்ப கவனமாக கேண்டல் பண்ணுவோம். கண்டல் பண்ணால் அது நம்ம சொன்ன மாதிரி நிற்கும். 1000 பேர் இருந்தால் நம்ம ஒரு ஆள் போனால் கிட்ட போனது நம்மகிட்ட அம்மந்து நிற்கும். நம்ம வளர்த்துட்டாது நம்ம டெய்லி தீவிரம் வச்சுருந்தா நம்ம பிள்ளை ஸ்கூலில் 1000 பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம பிள்ளை நம்மகிட்ட ஓடி இருக்கலாம் ஸ்கூலில் இருந்து அதே மாதிரி ஒரே விருப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளை நம்மகிட்ட வரும் வேறு என்ன தனுஷ்கோடி எந்த ஊர் வள்ளியூர் வள்ளியூர்